வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த நிலையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல சீனாவை சேர்ந்த 59 ஆப்ஸ் பத்தின இந்தியா பேன் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து 47 ஆப்ஸ் பேன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதுல பப்ஜியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இது கூட 257 ஆப்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போட்டுமே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் வர மறக்காம அல்ல புடிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட கூட நோட்டிபிகேஷன் காட்டும். இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். சீனாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 59 ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி, அதாவது டேட்டா நிறைய திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் டிக்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த அளவுக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 நாடுகளோட டிக்டாக் யூசர்ஸோட எண்ணிக்கை ஒன்று சேர்த்தா எந்த அளவுக்கு வருமோ அவ்வளோவும் நம்ம ஒரே நாட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அந்த 59 ஆப்ஸ் கூட பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கல மேலே ஐகார்டில் தர மறக்காம பார்த்துருங்க. அதை தொடர்ந்து இப்போ 47 ஆப்ஸை பேன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதில் பப்ஜியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 47 ஆப்ஸ் அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 ஆப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 275 ஆப்பும் பார்த்தீங்கன்னா அண்டர் சர்வேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எந்த நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எந்தெந்த ஆப்லாம் வந்து இந்தியன் யூசர்ஸ் டேட்டாவை திருடுறாங்க, இல்லை ப்ரைவசி செக்யூரிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு தோன்ற அந்த ஆப்லாம் பேன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் பண்ண போற அந்த 47 சைனீஸ் ஆப் என்னன்ற விவரங்கள்லாம் இன்னும் சொல்லவே இல்லைங்க. ஸோ அதை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தனியா இருக்காங்க வீடியோ போடுறேன். டிக்டாக்கு அடுத்தபடியாக டவுன்லோட்ஸ் ஆன ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி தானே சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜியோடைய மொத்த டவுன்லோட்ல கிட்டத்தட்ட 20% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டவுன்லோட் பண்ணி விளையாடிருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதை நம்பி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மட்டுமே லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேமிங் கம்யூனிட்டி வேறு இருக்கு. ஸோ அந்த பப்ஜி இதில் பேன் பண்ண போது தான் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து சைனீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பப்ஜின்ற விஷயத்த முதல் கண்டுபிடிச்ச நிறுவனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் தாங்க இருக்கு. ஆனால் அந்த நிறுவனத்துடைய அதிகப்படியான ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா டென்சன் அப்படின்ற ஒரு சைனீஸ் கம்பெனி தாங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் ரிலீஸ் பண்ண பப்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி பிசி வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பப்ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி தாங்க. ஸோ பப்ஜி பிசி வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா கம்பெனியோட சொல்லலாம். ஆனால் அந்த நிறுவனம் சவுத் கொரியன் அந்த கம்பெனியோடைய ஒரு பெரிய ஷேர் பார்த்தீங்கன்னா டென்சன் கிட்ட தான் இருக்கு. இந்த 47 ஆப் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 257 ஆப் சொல்லியிருக்காங்க. இந்த 257 ஆப்பும் நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம். சைனா மட்டும் இல்ல, எந்த நாடு தான் இருந்தாலும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுதுன்னா அது எந்த ஆப் இருந்தாலும் பேன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்போடைய கம்பெனி பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரில இருக்கு, ஆனா அதோடைய சர்வர் பாத்தீங்கன்னா சைனால இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஸையும் வாட்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சைனா ஏன்னு பாத்தீங்கன்னா சைனால ஒரு சட்டமே இருக்கு. சோ சைனாவை பொறுத்த வரைக்கும் டிக்டாக்கா இருக்கட்டும் பப்ஜியா இருக்கட்டும் சைனா போயிட்டு எங்களுடைய டேட்டா இந்த கண்ட்ரியோட டேட்டா கூடுன்னு கேட்டா எங்களை தர முடியாது சொல்லவே முடியாதுங்க, கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு. ஆனா இந்தியாவிலயும் அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சட்டம் இல்லை, நம்ம தர முடியாது சொல்லலாம், எதிர்த்து கேஸும் போட முடியும். ஆனா சைனால அப்படி ஒரு சட்டமே கிடையாது, அவங்க கேட்டா கொடுத்துதான் ஆகணும். சோ பேன் பண்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த 257 ஆப் என்னென்ன ஆப்ன்ற லிஸ்ட் நம்ம வெளியிடல, 47 ஆப்ஸ் என்னென்ன பேன் பண்ண போறன்ற லிஸ்டும் வெளியிடல. சோ அந்த லிஸ்ட் கிடைச்சோடனே மறக்காம கண்டிப்பா வீடியோ பண்றேன். ஸோ அதுக்கு நீங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் மறக்காம ஆல்ல பிடிச்சுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிக்கலாம் கீழே டிஸ்லைக் பண்ணிட்டு அந்த ரீசனை கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.